வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி அத்தியாயம் 17 தலைப்பு புது சிருஷ்டியின் உயிர்த்தெழுதலின் சுதந்திரம் பக்கம் 965 முதல் 974 வரை. இந்த வாழ்க்கையின் பாவங்களுக்கான தண்டனை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தற்கால பாவங்களுக்கு தண்டனை கிடையாதா என்று ஒருவர் கேட்கிறார் என்றால் அவருக்கு நாம் பதில் கூறுகிறோம். ஒவ்வொரு பாவத்திற்கும் நீதி நிச்சயமாக தண்டனை வழங்கும். நாம் எல்லோரும் அறிந்துள்ளபடி ஆதாமின் பாவம் 6000 வருடங்களாக தண்டிக்கப்பட்டுள்ளது. அந்த தண்டனைக்கு கீழ் எல்லா சிருஷ்டிகளும் ஏக்கத்துடன் பிரசவ வேதனைப்பட்டு மரணத்திற்குள் மூழ்கிவிட்டது. அந்த பாவமும் ஆதாமின் பாவத்தினால் வந்த சீரழிவினாலும் பலவீனங்களினாலும் உண்ணப்பட்ட எல்லா மேலதிகமான பாவங்களும் பாவங்களுக்காக செலுத்தப்பட்ட பெரிய பாவ நிவாரண வழியினால் செய்து முடிக்கப்பட்ட மீட்பில் அடங்கியுள்ளது. ஆதாமிய வீழ்ச்சியினாலும் சீர்கேட்டினாலும் நேரடியாக வராத பாவங்கள் மட்டுமே மேற்கொண்டு தண்டனைக்கு உட்பட்டதாகும். இப்படிப்பட்ட பாவங்கள் ஓரளவிற்கு வேண்டுமென்றே செய்யப்பட்டவைகள் ஆகும். இப்படி மனப்பூர்வமாக செய்யப்பட்ட பாவங்கள் எல்லாம் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் ஓரளவிற்கு அல்லது முழுமையாக இப்படி மனப்பூர்வமாக செய்யப்பட்ட பாவங்களுக்கு எது சரியான அல்லது நியாயமான தண்டனையாக இருக்கும் என்பதை தீர்மானிக்க தற்காலத்தில் நமக்கு நிச்சயமாக திறமை கிடையாது. காலத்திற்கு முன்னே யாவற்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீர்கள் என்று ஆண்டவர் கட்டளையிட்டதற்கு சந்தேகத்திற்கு இடமின்றி இந்த ஒரு காரணமும் உண்டு. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா என்று எழுதியிருக்கிறபடி கால காலத்தில் நியாயம் தீர்ப்பது நம்முடைய கருத்தில் இருக்கும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த நீதி வழங்குபவர்களில் முதன்மையானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதாவது தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாக இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாக இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். லூகா 12:47-48 வசனம். மனப்பூர்வமாக செய்த பாவத்திற்கான குற்றம் ஆண்டவரை பற்றியும் அவருடைய சித்தத்தை பற்றியும் நாம் கொண்டுள்ள அறிவின் அளவின்படி அதிகமாக அளிக்கப்படும் என்று இது சுட்டிக்காட்டுகிறது. ஆகவே சபையும் இந்த சுவிசேஷ யுகத்தின் போது சபையின் வெளிச்சத்திற்குள்ளும் செல்வாக்குக்குள்ளும் வருகிறவர்கள் மற்றவர்களை காட்டிலும் அதிக அளவிற்கு பொறுப்பு உள்ளவர்கள் என்று கருதப்படுவார்கள். நீரோ சபையை சேர்ந்தவன் அல்ல, ஆவியினால் பிறந்தவன் அல்ல, ஆகையால் சபையாரை காட்டிலும் குறைவாக பொறுப்புள்ளவன். ஆனாலும் ஒளியின் பிள்ளைகளிடத்தில் போதுமான அளவுக்கு தொடர்பு கொண்டவனாக இருந்தான். ஆகவே அவன் தன்னுடைய குற்றங்களுக்கு அதிக அளவில் பொறுப்பு உள்ளவனாக இருந்தான் என்று எண்ணலாம். சிலருடைய பாவங்கள் நாட்டு தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மனப்பூர்வமாக செய்யப்பட்ட பாவங்களுக்குரிய தண்டனைகளை சத்திய வெளிச்சத்தில் கவனிக்கும் போது அப்போஸ்தலர் கூறியதை நாம் மறந்துவிடக் கூடாது. சிலருடைய பாவங்கள் நாசி தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். 1 தீமோத்தேயு 5:24. லீவோவின் பாவங்கள் எந்த அளவிற்கு ஏற்கனவே தண்டனை பெற்றுள்ளன என்று நமக்கு தெரியாது. எந்த அளவிற்கு அவன் மனதிலும் சரீரத்திலும் உபத்திரவப்பட்டான் என்று நமக்கு தெரியாது. ஆகவே நியாய தீர்ப்பின் நாளில் எந்த அளவிற்கு பாவங்கள் அவரை தொடர்ந்து வரும், அவனை முந்திக் கொள்ளும் என்று நமக்கு தெரியாது. விவாதத்திற்கென நாம் எடுத்துக்கொண்டால் அவன் கடந்த காலத்தில் அவன் விசேஷமான தண்டனைகளை பெறவில்லை என்று வைத்துக் கொள்ளுவோம். அவனுடைய பாவங்களுக்கான தண்டனை அவனை தொடர்ந்து வரும் என்று வைத்துக் கொண்டால் அவனுக்கு எதிரான குற்றச்சாட்டு எப்படிப்பட்டதாக இருக்கும்? எப்படிப்பட்ட அடிகளும் உபத்திரவங்களும் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று நாம் கேட்கலாம். இந்த கேள்விக்கு தயக்கமின்றி நிபந்தனைகள் இன்றி பதில் சொல்ல நாம் திறமை உள்ளவர்களாக இல்லை. ஆனால் ஒவ்வொரு மனிதனிலும் ஏற்கனவே செயல்படுகிற ஒரு பொதுவான ஒழுங்கை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது அவன் அறிவையும் மனசாட்சியையும் மீறும் போது அதன் விளைவுகளை குறிக்கிறது. எந்த அளவிற்கு ஒளியும் சத்தியமும் அறிவும் மனசாட்சியும் மீறப்படுகிறதோ அந்த அளவிற்கு குணம் தாழ்வானதாக எண்ணப்படுகிறது. மேலும் எந்த அளவிற்கு இது தொடர்கிறதோ அந்த அளவிற்கு அவனுக்கு இணைப்பாறுதல் கிடைப்பது கடினமாக மாறும் என்று நாம் காண்கிறோம். நீரோ
உண்மையிலேயே ஒரு பெரிய அளவிற்கு அவனுடைய குணத்தையும் மனசாட்சியையும் குறைவாக மதிப்பிட்டு இருக்க வேண்டும் என்று நாம் நியாயமானபடி நிதானிக்கலாம். அப்படியானால் எழுப்பப்படும் போது அவன் மறித்த மாதிரியே அபிவிருத்திக்கு வழி செய்யும் ஒரு தருணத்திற்கு வருவான். ஆகவே கடந்த காலத்தில் கீழ்நோக்கி செல்லும்படியாக அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு அணியும், ஒவ்வொரு மனசாட்சி மீறுதலும், நீதிக்கு எதிரான ஒவ்வொரு எதிர்ப்பும் அவனுடைய குணாசியத்திற்கு தீமை விளைவித்தது என்பதை நாம் உடனடியாக பார்க்கலாம். எப்பொழுதாவது அது மேற்கொள்ளப்பட வேண்டுமானால் அந்த அளவிற்கேற்ப அவன் பின்னால் நோக்கி பார்த்து அவன் வேண்டுமென்றே அழித்த குணாதிசயத்தின் பகுதியை அவன் உயர்த்த வேண்டும். இதுதான் அது மாத்திரமே தற்காலத்தின் பாவங்களுக்கான தண்டனை என்று நாம் கூறுவதற்கில்லை. ஆனால் இதுதான் நியாயமானதாக இருக்கும் என்று எங்களுக்கு தோன்றுகிறது. எப்படியாயினும் ஆண்டவருடைய ஆவி உள்ளவர்கள் அனைவரும் மகிழ அடைந்த சபையின் தீர்மானங்களை முற்றிலுமாக ஆதரிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த விஷயத்தை இதோடு விட்டுவிடுவதில் திருப்தி அடைகிறோம். நம்முடைய ஆண்டவர் தீமைக்கு பதிலாக தீமை செய்வதில் சந்தோஷம் அடைவார் என்றோ, அதிக துஷ்டமாக இருப்பவருக்கு தேவையற்ற தண்டனை கொடுப்பதில் பிரியப்படுவார் என்றோ நாம் யூகிக்க முடியாது. ஆனால் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மகா பெரிய உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நிலைத்திருக்கும். அது பாவத்தின் சம்பளம் மரணம், அதாவது இரண்டாம் மரணம் என்பதாகும். இப்படியாக விசேஷமாக மருத்துவரில் முதன்மையானோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். ஒன்று கொரிந்தியர் 15:42 எனும் தலைப்பின் கீழ் காணலாம். சபையின் உயிர்த்தெழுதல் முதலாம் உயிர்த்தெழுதல் என்று கூறப்பட்டுள்ளது. அதுதான் முதலில் இருக்க வேண்டும் என்றல்ல, அதற்கு முதல் இடம் இருந்தாலும் கூட ஆனால் முதன்மையானதாக உயர்வானதாக இருக்கின்றபடியினால் அப்படி கூறப்பட்டுள்ளது. உயிர்த்தெழுதலில் பல்வேறு வகை உண்டு என்று நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். அவைகளில் மூன்று வித்தியாசமான நிலைகளில் ஜீவனுக்கும் பரிபூரணத்துக்கும் ஆனது ஆகும். சபை முதல் இடத்திலும், அதன் பின்னர் திரள் கூட்டமும், அதன் பின்னர் ஆதிகாலத்து மேன்மை பெற்ற முற்பிதாக்கள் என்று இந்த முறையில் வரும். அதன் பின்னர் கடைசியாக உலகத்தாரின் பொதுவான உயிர்த்தெழுதல் முழு மனுக்குலத்திற்கும் உரியதாகும். அது சிறிய ஏற்பாட்டையும் ஒழுங்குகளையும் ஏற்றுக்கொள்ளுபவர்களுக்கு உரியது. அது நியாய தீர்ப்பினால் உண்டாகும் உயிர்த்தெழுதலாக இருக்கும். அது 1000 வருட யுகத்தின் இறுதியில் தான் முடிவு பெறும். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருடம் முடியும் வரை உயிரடையவில்லை என்ற வசனத்தின் அர்த்தத்தின்படி இது உண்மை. அதாவது முழு அர்த்தத்தின்படி அவர்களுக்கு முழுமையான ஜீவன் இருக்காது. அதுவரை அவர்கள் மரணத்திலிருந்து முற்றிலுமாக எழுப்பப்பட மாட்டார்கள். இப்படியாக பார்க்கும் போது சேர்க்கப்பட்ட கோலியான வசனம் வெளிப்படுத்த 20:5 மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை என்கிற வசனம் 5வது நூற்றாண்டுக்கு முந்தைய காலத்தில் புராதன மூலப்பிரதிகளில் இல்லை என்கிற கருத்துக்கு நாம் ஏற்கனவே கவனத்தை செலுத்துமாறு குறிப்பிட்டிருந்தோம். இருந்தாலும் இப்பொழுது நான் கூறுவதோடு இது முற்றிலும் ஒத்ததாக இருக்கிறது. உயிரடையவில்லை என்கிற பதம் எழுப்பப்படுதல் என்கிற அர்த்தத்தில் புரிந்து கொள்ளக் கூடாது. ஆனால் பழையபடி ஜீவனுக்குள் பூரணமான நிலைக்குள் கொண்டு வரப்படுதல் என்று புரிந்து கொள்ளப்பட வேண்டும். 1:14 வேத வாக்கியங்களில் பொதுவான நோக்கத்தோடு முற்றிலுமாக ஒட்டியிருப்பதாக காணப்படுகிறது. இந்த உயிர்த்தெழுதல்கள் எல்லாம் முதலாம் உயிர்த்தெழுதலை தொடர்ந்து வருவதாகும். சந்தேகத்துக்கு இடமின்றி ஏதெல்லாம் மகிழையடைந்த சபையின் அதிகாரத்திற்கும் கட்டுப்பாட்டுக்குள்ளும் இருக்கும். இதற்காக இதன் மகிமையான தலையானவர் பிதாவினிடமிருந்து எல்லா வல்லமையையும் அதிகாரத்தையும் பெற்றுக் கொண்டார். மற்றவர்களுக்காக சபை செய்யும் உயிர்த்தெழுதல் வேலையை பார்த்த பின்னர் இப்பொழுது நாம் முதலாம் உயிர்த்தெழுதலை குறித்து வேத வாக்கியங்கள் குறிப்பாக என்ன சொல்லுகின்றன என்பதை காணலாம். எப்படிப்பட்ட சரீரத்தோடு புது சிருஷ்டி எழுந்திருப்பார்கள், அவர்களுடைய தன்மைகளும் அதிகாரங்களும் எப்படிப்பட்டதாக இருக்கும். அப்போ சிலர் கூறுகிறார், மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்திற்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்திற்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. 1 Cor 15:48 உலகத்தார் பொதுவான மனிதனின் பூரணத்திற்கு நிலைப்பார்களை அனுபவிப்பவர்கள். மண்ணானவனை போன்று ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பு எப்படி இருந்தானோ அதே போன்று, மேலும் பரிபூரண மனிதனாகிய கிறிஸ்து இயேசுவை போன்று
அவர் புதிய சுபாவத்திற்கு மறுபடியும் பிறப்பதற்கு முன்பு இருந்ததைப் போன்று இருப்பார்கள் என்று இந்த வசனம் அர்த்தப்படுத்துவதை நாம் பிறந்திரோம். திவ்ய சிருஷ்டிகளின் முழுமையான மண்ணான சாயலை மறுபடியும் உலகத்தால் பெறுகிற இந்த உன்னத திட்டத்தை குறித்து நாம் கலி கூறுகிறோம். திவ்ய திட்டத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய சுவிசேஷ யுக சபைக்கு கொடுக்கப்பட்டுள்ள நிலையேறப்பட்ட வாக்கு தத்தங்களை குறித்து இன்னும் அதிகமாக கலி கூறுகிறோம். அவர்கள் வானத்துக்குரியவரின் சாயலை, சிருஷ்டிகரின் சாயலை இன்னும் அதிக உயர்வான, அதிக விசேஷித்த விதமாக ஆவிக்குரிய சாயலை பெறுபவர்களாக இருக்கிறார்கள். அவர் இருக்கிற வண்ணமாகவே மகிழையடைந்த மறுரூபமடைந்த இயேசு நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். அவர் ஆவியின் ஜீவியாக தேவனுடைய தற்சுரூபமாக எல்லா துறைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாக இருக்கிறார். அதனேற்றம் தோரணம் அபிஷேகத்திற்கும் மேலாக உயர்ந்து இருக்கிறார். நாம் அவருக்கு ஒப்பாயிருந்து அவருடைய மகிமையிலும் சுபாவத்திலும் பங்கு பெறுவோம் என்றால் நாமும் கூட பிதாவின் சாயலில் காணப்படுவோம் என்று அர்த்தமாகிறது. பிதா சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனிதரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறார். ஆனால் நாம் மறுரூபம் அடைந்துள்ளபடியினால் அவரிடம் சேர முடியும். அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்க முடியும். 1 யோவான் 3:2, 1 தீமோத்தேயு 1:17, 1 தீமோத்தேயு 6:16 மற்றும் யாத்திராகமம் 33:20. யாரும் அவரை தவறாக புரிந்து கொள்ளக் கூடாது என்பதற்காக அப்போஸ்தலர் மேலே கூறியவற்றில் கவனமாக இருக்கும்படி கீழ்கண்டதையும் சேர்த்துள்ளார். மண்ணானவருடைய சாயலை நாம் சபை அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். இதன்படி எல்லோருமே எப்பொழுதுமே வானவருடைய சாயலை அணிந்து கொள்ளுவார்கள் என்பது அப்போஸ்தலருடைய எண்ணம் அல்ல. இது நம்முடைய சிருஷ்டிகரின் திட்டமும் அல்ல. அவர் மனிதனை உண்டாக்கிய போது அவர் ஒரு மாம்சமான மனுஷீக மண்ணானவனாக தம்முடைய சாயலில் நன்னெறியில் மனப்பாங்கில் இருக்க வேண்டும் என்கிற திட்டத்தில் அவனுடைய பரலோக சிருஷ்டிகரின் பிரதிநிதியாக இருந்து பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளும்படியாக உண்டாக்கினார். ஆதியாகமம் 1:26-28, 8 சங்கீதம் 4-7. புதிய சிருஷ்டியை தெரிந்து கொண்டது. நாம் கவனித்துள்ளபடி மண்ணானவனின் சிருஷ்டிப்பிலிருந்து முற்றிலும் வேறானதாக அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அவர்கள் உலகத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனாலும் அவர்கள் ஒரு சிறுமந்தையாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் 1000 வருட யுகத்தின் போது உலகத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரின் ராஜரீக வகுப்பாராக இருக்கும்படி அழைக்கப்பட்டுள்ளார்கள். அதன் பின்னர் அவர்கள் மிக உயர்வான பொறுப்பான இடத்தில் இருந்து கொண்டு திவ்ய திட்டங்களின் மிக முக்கியமான வேலைகளை, ஒருவேளை மற்ற உலகங்கள் மற்றும் சிருஷ்டிகளுக்குரிய வேலைகளை செய்து கொண்டு இருப்பார்கள் என்று நாம் நிச்சயிக்கலாம். ஆனால் அப்போஸ்தலர் இந்த விஷயத்தில் இன்னும் கவனமாக இருந்து மேலே கூறியதை இன்னும் விளக்கும் போது, சகோதரரே, நான் சொல்லுகிற நிகழ்வில் மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்கிறார். வசனம் 50. இப்படியாக தற்போது மாம்சத்திலிருக்கும் நம்முடைய நிலைமைக்கும் எதிர்காலத்தில் ஆவிக்குரியவர்களாக இருக்கும் நிலைமைக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை காட்டுகிறார். அவர் உறுதியாக கூறுவது என்னவெனில், நாம் மாம்சத்தில் இருக்கும் காலம் வரை எந்த விதத்திலும் நாம் தேவனுடைய ராஜ்யமாக ஆக முடியாது. ஏனெனில் ராஜ்யம் என்பது ஆவிக்குரியதாக, ஆவிக்குரிய ஜீவிகளை கொண்டதாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவரே தலையானவர், முதன்மையானவர், தலைவர், தம்முடைய சபைக்கு உதாரணமாக இருப்பவர், மகிமையான ஆவியின் ஜீவியாக இருக்கிறார். இந்த மகிமையின் தரிசனம்தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுக்கப்பட்டது. 1 கொரிந்தியர் 15:8. அப்போஸ்தலனாகிய யோவானுக்கும் இப்படிப்பட்ட மகிமையின் தரிசனம்தான் வெளிப்படுத்தல் ஆகமத்தில் கொடுக்கப்பட்டது. நாம் அவருக்கு ஒப்பாக இருப்போம், மாம்சமும் இரத்தமுமாக அல்ல. நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட மானுட இனத்தில் நீந்திருப்பவர்கள் போன்றும் அல்ல. இவர்களின் இலைப்பாறுதலின் காலங்களில் அல்லது ஞானத்திருப்பினால் உண்டாகும் உயிர்த்தெழுதல் மூலமாக இவர்கள் மாம்சமும் இரத்தமுமான பூரண நிலைமைக்கு வருவார்கள். ஏனெனில் அதே இலைப்பாறுதலின் காலங்களில் தான் உலகத்தை ஆதியில் ஏதேன் தோட்டம் இருந்த அதே நிலைக்கு கொண்டு வரும்.
கடலானது மாம்சத்திலிருந்து மண்ணானவரின் நிலைமையிலிருந்து வானத்திற்குரிய ஆவிக்குரிய நிலைமைக்கு இப்படி மறுரூபமாக்கப்படுவதை குறித்த ஒரு காரியத்தை முற்றிலுமாக புரிந்து கொள்வது கடினமானது என்பதை அப்போஸ்தலர் அறிந்து கொண்டார். மரணத்தின் நிசிறைக்குள் இருப்பவர்களை குறித்த நம்முடைய சிந்தனையை குறித்த கஷ்டத்தை காட்டிலும் ஜீவனோடு ஆண்டவருடைய பிரசன்னம் வரை உள்ளவர்களை குறித்த கஷ்டம் குறைவாக உள்ளதாகவே இருக்கும் என அவர் கண்டார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடி நிசிறை செய்பவர்கள் ஆவிக்குரிய சரீரத்தில் உயிரோடு எழுப்பப்படுவார்கள் என்கிற எண்ணத்தை பற்றி கொள்ளுவதை காட்டிலும் ஆண்டவரின் இரண்டாம் வருகையின் போது ஜீவித்துக் கொண்டிருக்கிற அந்த பரிசுத்தவான்கள் அவருடைய ஆவிக்குரிய ராஜ்யத்தில் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்கிற எண்ணத்தை பற்றி கொள்வது கடினமாக உள்ளது. இதை ஆண்டவர் அப்போஸ்தலர் மூலமாக நமக்கு மிக தெளிவாக்குகிறார். அவர் கூறுகிறார், இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அறிவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் ஏழாம் எக்காலம் துடிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இணைப்பொருளிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். 1 கொரிந்தியர் 15:51-52. இந்த வார்த்தைகளால் ஆண்டவர் அப்போஸ்தலர் மூலமாக ஓரளவிற்கு ஒரு ரகசியத்தை தெளிவுபடுத்தினாலும் இந்த சாதாரண விளக்கத்திலும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவு ரகசியம் மங்களாகவே தெரிகிறது. ஏனெனில் தேவனுடைய அருமையான ஜனங்களில் அநேகர் நித்திரை என்கிற வார்த்தையை மறித்தல் என்கிற வார்த்தையோடு குழப்பி இருக்கிறார்கள். மேலும் அந்த விளக்கத்தின்படி நின்றுள்ள பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய வருகையில் மறிக்காமல் மறுரூபமாக்கப்படுவார்கள் என்று நினைத்துள்ளார்கள். ஆனால் அப்படியாக சொல்லப்படவே இல்லை. உதாரணத்திற்கு அப்போஸ்தலர்களை எடுத்துக் கொள்ளுவோம். அவர்கள் மறித்தார்கள். அவர்கள் மறித்த நேரத்திலிருந்து உயிர்த்தெழுதலின் காலம் வரை நித்திரையில் இருப்பதாக எண்ணப்பட்டார்கள். மறிப்பது என்பது அந்த தருணத்தில் நடப்பது. ஆனால் நித்திரை அல்லது சுயநினைவு இல்லாமல் இருப்பது நூற்றாண்டுகளுக்கு தொடர்ந்தது. இந்த நித்திரை என்கிற வார்த்தையை குறித்து சிந்தனை அப்போஸ்தலருடைய வார்த்தைகளோடு புரிந்து கொள்வதற்காக சேர்க்கப்பட வேண்டும். எப்படியெனில் ஆண்டவருடைய ஜனங்கள் அவருடைய இரண்டாம் வருகை வரை இருப்பவர்கள் சுயநினைவு இல்லாமல் ஒரு வினாடிக்கு கூட மரணத்தில் நித்திரையாக இருப்பது அவசியமாக இருக்காது. சபையை குறித்து தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் கூறுவது போன்று அவர்கள் மறிப்பார்கள். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள். 82:6-7. பொதுவாக உலகம் லோக பிரபுவான ஆதாமை போல மறித்து அவன் பிள்ளைகளாக இருக்கிறபடியினால் அவனுடைய தண்டனையில் பங்கு பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசம் உள்ளவர்கள் அவரோடு பிரபுவான இயேசுவோடு கூட மறிக்கிறார்கள். ஏசாயா 9:6, அப்போஸ்தலர் 3:15, 5:31. அவருடைய பலியினால் ஈமான்களாக்கப்பட்டு உடன் சுதந்திரராக அவரோடு மறிக்கிறார்கள். அவர்கள் மரணத்திற்குள் இரண்டாம் பிரபுவை போன்று பலியாக விழுகிறார்கள். நாம் அவரோடு மறித்தோமே ஆனால் அவரோடு பிழைத்தும் இருப்போம். ஆனால் அப்போஸ்தலர் நமக்கு சுட்டிக்காட்டுகிறபடி இவர்களின் மரணம் சுயநினைவு இல்லாமல் நித்திரையாய் இருப்பது என்று பொருள்படாது. அவர்கள் மறிக்கும் அந்த வினாடியே மறுரூபமாக்கப்படும் வினாடியாக இருக்கும். அல்லது ஆவிக்குரிய சரீரத்தை பரலோக வாசஸ்தலத்திலிருந்து மூத்துவிப்பதாக இருக்கும். ஆண்டவருடைய வருகை வரை உயிரோடு இருப்பவர்கள் அடைய போகிற மறுரூபமாகுதல் என்ற வார்த்தையின் முழு அர்த்தத்தின்படி அது முதலாம் உயிர்த்தெழுதலின் ஒரு பகுதி என்று விளங்குகிறது. ஒரே சரீரத்தில் உள்ள எல்லா அங்கங்களுக்கும் பொதுவாக இருக்கிற மரண அனுபவத்திலிருந்து எந்த குறிப்பிடத்தக்க விதத்திலும் அது மாறுபடவில்லை. ஒரே ஒரு வித்தியாசமானது சரீரத்தின் மற்ற அங்கங்களுக்கும் இவர்களுக்கும் இடையில் அப்போஸ்தலர் குறிப்பிடுகிறது போன்று அவர்கள் நித்திரை அடைவதில்லை என்பதாகும். சரீரத்தின் இந்த கடைசி அங்கங்கள் நித்திரை அடைய தேவையில்லை. அவர்கள் ராஜ்யம் வருவதற்காக காத்திருக்க வேண்டியதில்லை. ஏனெனில் ராஜ்யம் அப்பொழுதுதான் ஸ்தாபிக்கப்படும். அவர்கள் உடனடியாக மார்க்கமான திரையின் இந்த பக்கத்தில் உள்ள ஊழியத்தின் வேலைகளில் இருந்து திரையின் மறுபக்கத்தில் உள்ள ஊழியத்தின் வேலைகளில் பரிபூர்ணமாக்கப்பட்ட சிஷ்யர்களாக கிறிஸ்துவின் அங்கங்களாக கடந்து செல்வார்கள். இதனை தொடர்ந்து வரும் தொகுதியான
நாம் எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னமும் வெளிப்படவில்லை. வெறும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 974 முதல் அடுத்த பாகத்தில் காண்போம். ஆமென்.